ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டா மாத்திராங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த பத்து வருஷத்துக்குள்ள முழுவதுமாக ஒரு மனிதனே இல்லாமல் ரோபோட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆர்மி உருவாக்கப்படுகிறது சரி இதுக்கு நமக்கு என்ன சம்மதம் கேட்குறீங்களா யோவேல் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து பன்னெண்டு வருஷங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கே ஒரு இனம் வரும் அந்த இனம் எதை குறித்தும் பயப்படாத ஒரு இனம் வரும் அது பலகனி வழியாய் ஓடும் அது பண்ற எல்லா காரியங்களும் இப்ப அந்த ரெண்டாம் அதிகாரம் யோவேல் புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு நீங்க அடுத்து இந்த எட்டாம் வசனத்திலிருந்து இந்த ரோபோட்டிக் ஆர்மியை வச்சு பாருங்க ஏற்கனவே இதை பத்தி நம்ம இன்னொன்னு கொடுத்திருக்கிறோம் ட்ரோன் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரோன் வெப்பனும் இதே மாதிரி தான் அட்வான்ஸ்ட் இது எப்படின்னு கேட்டா நாடுகள் மேல போகும் தேசங்கள் மேல போகணும் இருக்கும் பறந்து போய் தாக்கப்போது அப்படியே இது அப்படி இருக்கு இப்ப இந்த ட்ரோன்ஸ் வெப்பனும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய ரோபோட்ஸ் சேர்ந்துதான் அடுத்த மிக முக்கியமான வார அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் வரக்கூடியதான மிக முக்கியமான வார நிர்ணயிக்க போது இனி வானம் முழுவதுமாக இந்த ட்ரோன்ஸ் ஆல ஆக்குபை பண்ணப்படும் யாருக்கு தெரியும் அது ரெண்டாயிரத்தி முப்பதுலயே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இப்படி ஒரு ஆர்மியை உருவாக்கணும் ஒன்பதாம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த ராணுவ தொகை எவ்வளவு கேட்டிங்கன்னு சொன்னா இருபது கோடியா இருந்ததுன்னு இருக்கு இருபது கோடி பேர் உள்ள ஆர்மி இப்போ சைனாவும் இதே மாதிரி ஒரு ரோபோட்டிக் ஆர்மியை உருவாக்கிட்டு இருக்குது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்போ வேதம் சொன்னபடி கடைசி காலத்துல ஒரு சிலை பார்க்கும் பேசும் கொலை செய்யும் என்கிற தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறுகிறது வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சு இப்போ அப்படி ஒரு சிலையான ரோபோட்டிக் சிலை பார்க்க ஆரம்பித்திருக்கிறது பேச ஆரம்பித்திருக்கிறது அடுத்த யுத்தத்திலே கொலை செய்ய ஆரம்பிக்க போகிறது இப்போ அதனுடைய ஒரு மிக முக்கியமான பார்ட்டாக தான் இங்கிலாந்து தன்னுடைய ராணுவத்தை அப்படியே மாடர்னைஸ்டு பண்ணி முழுக்க முழுக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட கூடிய ரோபோட்டாக மாற்றி இருக்கிறது ஏற்கனவே சைனால இப்படி ஒன்று இருக்குது சில வருஷங்களுக்கு முன்பாக நாம் பார்த்தோம் அமெரிக்காவில் ஒரு ராணுவ படையை இந்த மாதிரி வச்சுருக்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ அதே மாதிரி தான் இப்போது முழுவதுமாக இங்கிலாந்து மாற்றி இருக்கிறது சரி நம்ம வேறொரு காரியத்தை இதன் மூலமாக பார்க்க போகிறோம் இப்படி இந்த காரியங்கள்லாம் நடைபெறுவதற்கு முன்பதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் திரைப்படங்கள்ல வந்ததான ஒரு சில விஷயங்கள் நாங்க அப்பயே சில விஷயங்கள் சொல்லுவோம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல விஷயத்தை பார்க்கும்போது இந்த கடைசி காலத்துல ஒரு சிலர் இதற்கென்று முன்னெடுத்து நடத்துகிறாங்க அதாவது இந்த வார் நடத்துற ஒரு காலத்துல அலெக்சாண்டர் முன்னின்று நடத்தின மாதிரி நேபுகாத் நேச்சார் முன்னின்று நடத்தின மாதிரி இப்போ ஒரு குரூப் அதை முன்னின்று நடத்துது இவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இவங்களுடைய டெக்னாலஜியை எல்லாத்தையும் ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாகவே அப்படின்னா ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்பதாகவே மக்கள் மைண்ட்ல ஏத்துவாங்க இதை நம்ம இமேஜின் கற்பனைன்னு நினைப்போம் இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு நினைப்போம் ஆனா இருக்கிறதுனாலதான் அவங்க அதை மைண்ட்ல ஏத்துவாங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லயே ஆங்கில திரைப்படங்கள்ல மனுஷ ரோபோ என்று சேர்ந்த இயந்திரமான மனுஷன் அப்படின்னு அவன் இறங்கி மக்களை காப்பாத்துற மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனால் ஆக்சுவலா அது அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரியதான அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருப்பாங்க அதுல வந்துட்டு காப்பாற்றுகிற நல்லவினை போலவும் கொலை செய்கிறவன் கெட்டவனை போல இருக்கும் ஆக்சுவலா அவங்க யாரை காப்பாத்துவாங்கன்னா உலகத்தை ஆள போற ஒரு பையனை காப்பாத்துற மாதிரி இருக்கும் ஆனா ஆஸ்பர் கதை நம்மளுடைய பைபிள் கணக்குப்படி படி அவ தான் ஆன்டி யாருன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரோபோட்டிக் நல்ல ரோபோட்ஸ் இந்த ஆன்டி கிரைஸ்ட் பூமியில இருக்க கூடாதுன்னு அழிக்க நினைக்கிறது பாத்தீங்கன்னா அதுல வில்லன் மாதிரி காட்டியிருப்பாங்க அது ஒரு விஷயம் இதுல உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா அதனுடைய முடிவில் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த ரோபோட்ஸை அழிக்க முடியாது அதாவது கொலை செய்ய முடியாது செஞ்சாலும் திருப்பி திருப்பி உயிரோட வரும் அப்போ இதை அழிக்கிறதுக்கு என்ன ஒரே வழி அப்படின்னு கேட்டா கடைசியாக அந்த இருக்கக்கூடிய இயந்திர மனுஷன் சொல்லுவான் உயிரோடு கூட நெருப்புல இறங்கினாதான் எங்களை அழிக்க முடியும் அப்படின்னு என்ன ஒரு மிக துல்லியமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் கடைசியில அந்தவும் கள்ள தீர்க்கதர்சியும் அக்கினி கடலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள் இருக்கும் அப்ப இதை வச்சு அதை பார்க்கும் போது என்னன்னா வரப்போற ஆன்டி கிரைஸ்டுடைய கிங்டம் நாட் ஓன்லி பிளெஷ் அண்ட் பிளட் இதோடு கூட இயந்திரமும் சேரப்போகுது அதனுடைய முன்னோட்டம் தான் இப்போ நீங்க பாக்குறீங்க ஆன்டி கிரைஸ்டை அழிக்கிறது அவ்வளவு சுலபமானது அல்ல இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்து அழிக்கணும் அப்படின்னா பார்த்துங்க அவன் எப்படின்னு அப்போ அவனை பிடிச்ச அவர் என்ன செய்ய போறாருன்னா அவனை உயிரோடு கூட நரகத்தில் தள்ள போறாருன்னு இருக்கு இது வரைக்கும் எல்லாரும் செத்து தான் நரகத்துக்கு போவாங்க உயிரோடு நரகத்துக்கு அவன் போறானா இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி இதோ இதுக்கு பின்னாடி அதைத்தான் அவங்க சொல்ல வராங்க அதைத்தான் தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்றேன் கூடுமான வரைக்கும் நாங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகள் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டவைகள் இப்பொழுது நிதர்சனமான உண்மையாய் மாறிக்கொண்டிருக்கிறது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக இவைகள் எல்லாம் வேதாகமத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது கடைசி சாம்ராஜ்யமும் அதற்கு உதவி செய்ய போகிற சோல்ஜர்ஸ் எல்லாரும் ரெடியாக இருக்கிறார்கள் நம் கண்களுக்கு முன்பாக அந்த ஆர்மி ஒரு மிகப்பெரிய கூட்டம் எழும்பி வருகிறது இனி காலம் கண்டிப்பாக செல்லாது நாம் ஆயத்தப்பட வேண்டியது மிக மிக அவசியம் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டியதும் அவசியம் கத்தர்கித்தால் இன்னொரு டுடே வழியாக உங்களை சந்திக்கிறேன்